மரபு டிவி, லெட்ஸ் என்ஜாய் தி ட்ரெடிஷனல். உலகெங்கும் நேர்ந்து மரபோடு வாழும் மரபு டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம பாக்குறது உடல்நிலை குறைக்கிறதும் உடல் பருமன் குறைக்கிறதும் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவை இந்த சீரீஸோட நிறைவு பகுதியை இதோட முடிக்கிறோம். அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படும் போது எப்ப வேணாலும் இதை பத்தி நம்ம பேசுவோம். தேவைப்பட்ட கமெண்ட்ல சொல்லுங்க, மறுபடியும் இதை பத்தி நம்ம பேசுவோம். அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இதெல்லாம் வந்து நம்ம எப்பயும் போல் சாப்பிட்டு இருக்க சாப்பாடோடையே இதை சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஒரு அவசியமாக ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து ஒரு சின்சியராக ஃபாலோ பண்ணக்கூடிய கேர் எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை பார்ப்போம். இதை செஞ்சீங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் இதை வந்து செய்கிறதுக்கு தயக்கமாக இருக்கும் அப்படிங்கிறனாலையும் இதை வந்து ரொட்டீன் லைஃப்பில் ரொம்ப சிரமப்படுவீங்க அப்படிங்கிறனால இதை நாம் இன்னும் இதை பற்றி பேசாமல் இருந்தோம். ஆனாலும் இந்த முறை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இதுக்கப்புறம் தேவைப்படுறவங்க இதை உபயோகப்படுத்திப்பாங்க அப்படிங்கிறதுனால இதை இப்போ அவசியம் பார்ப்போம். அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம இப்போ சின்ன சின்னதாக பார்த்துப்போம், தெளிவாகவே சொல்லிடுறேன். தெளிவாக இப்போ நம்ம இதில் பார்ப்போம். காலையில் முதல் பசி எடுக்கும்போது கன்ஃபார்மாக பழங்கள் மட்டும்தான் சாப்பிடணும். இந்த பழங்கள் வந்து சாருள்ள பழங்களாகவும் நார்சத்து உள்ள பழங்களாகவும் மாவுசத்து குறைந்த பழங்களாகவும், அதாவது வாழைப்பழம் மட்டும் வேண்டாம். அது காலையில் சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் நல்ல பழம், அதை தேவையான நேரங்களை சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு இதற்கு வாழைப்பழத்தை மட்டும் தவிர்த்துட்டு வேறு எந்த பழமாக இருந்தாலும் இதில் சாப்பிட்லாம். காலை உணவாகவே அதை எடுத்துக்கணும். அதாவது ஒரு பழம் சாப்பிட்றோம், அரை பழம் சாப்பிட்றோம் அப்படி இல்லாமல் வயிறு நிறையும் அளவுக்கு பழங்களாக மட்டுமே சாப்பிட்டு காலை உணவை முடிச்சுக்கணும். அதோட இதுக்கப்புறமா நாங்கள் பசிக்கும் போது மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே தான் சாப்பிடணும். அதுக்கிடையில் பசிச்சுன்னா தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இருங்க. இதை வந்து சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். மதியான சாப்பாடு பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, பசிக்கும் போது கன்ஃபார்மாக சாப்பிடுங்க, பசிக்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. அதாவது சாப்பிட்ற அளவு வந்து நமக்கு தேவை போகணும் அப்படிங்கிறத ஏப்பம் வந்ததுனாலோ அது மாதிரி வந்து நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காகவோ இல்லை மீதியாக இருக்கின்றதுக்காகவோ கஷ்டப்பட்டு சாப்பிடாம தேவையான அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க. நைட்டும் அதே மாதிரி பிடிச்ச உணவுகளை சாப்பிடுங்க. அதுக்காக நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி புது புது உணவுகள்லாம் கண்டுபிடிச்சி சாப்பிட வேண்டாம். நார்மலாக ஜங்க் ஃபுட்ஸை கன்ஃபார்மாக கட் பண்ணிடுங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கட் பண்ணிடுங்க, காஃபி டீ கட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் உடல் எடை குறையும், உங்களுக்கு வேண்டிய அளவு குறையும் வரைக்கும் நீங்கள் நிறுத்த வேண்டியது காஃபி டீ, கூல்ட்ரிங்க்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாத்தையும் நிறுத்திட்டு ஜங்க் ஃபுட்ஸ் மீன்ஸ் வந்துட்டு பீஸா, பர்கர், பேக்கரி உணவுகள் இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இதை மட்டும் செய்யுங்க. நைட்டுக்கு எளிமையான உணவுகள் இட்லி தோசை அது மாதிரியோ அல்லது ஏதோ எப்பயும் சாப்பிட்றமோ சாப்பிட்டுக்கோங்க. மதியானம் அது மாதிரி நார்மலான சாதம் சாப்பிட்டுக்கோங்க. காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிட்டு சாதத்தை கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்கோங்க. சாதம் அளவை குறைச்சிக்கிட்டு காய்கறியோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. முக்கியமாக எண்ணெயில் பொறிச்ச வறுத்த உணவுகளை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் நீர் காய்கறிகள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கூட்டு பொரியல் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டிங்கன்னா நீரில் தண்ணியில் வேக வச்ச மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதை வைத்து சமைத்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. நார்மலாக இந்த இப்போ இருக்க சூரியகாந்தி எண்ணெய்கள் மாதிரி இல்லை, பாக்கெட் கடத்தப்பட்ட எண்ணெய்களே சமைக்க வேண்டாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக எடை குறையும். இதை நிச்சயமாக நீங்கள் எடை போட்டு பார்த்துட்டு நீங்கள் உபயோகப்படுத்தி பார்க்கலாம். இதில் வந்து முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது காலையில் பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க. பழங்கள் வந்து நாட்டு பழங்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பகுதியில் நம்மளுடைய மண் சுற்றி நம்ம நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் சுற்றி என்ன பழங்கள் இருக்கோ அதை சாப்பிடுங்க. மெனக்கட்டு ஃபாரின்லேருந்து வந்த பழங்கள் பெரிய பழமுதிர்ச்சோலையில் போய் நம்ம எடுத்து சாப்பிடணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. அதே மாதிரி பழங்களுடைய வெளிப்பக்கத்தில் வந்து பளபளப்பாகவும் ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கணும்னு நம்ம தேட வேண்டாம். நார்மலான பழங்களை நம்ம வந்து இயற்கையான விளைந்த பழங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட் தான் ரொம்ப ஷைனிங்காக இருக்க வேண்டிய பழங்களை தேடாமல் இருக்கிறது. நல்ல பழங்களை அவசியம் காலையில் சாப்பிடுங்க. இது வந்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும். கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிவிட்டு அவசியம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறுபடியும் ஒரு நாளை வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வேலு. மரபில் மகிழ்வோம். நன்றி, வணக்கம். இயற்கை மற்றும் மரபு சார்ந்த பொருட்கள் உங்கள் உள்ளம் குளிர இல்லம் தேடி வர அடையுங்கள் அமுத சுரபி. உலகம் முழுவதும் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும்.